எல்லாருக்கும் உனக்கும் ஆப்வியஸாகவே இப்போ நிறைய பேருக்கு கொரோனா மேலே இருக்க பயம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவேர்னஸும் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்குது. அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். அண்ட் இந்த வீடியோ என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் விஷயம், எனக்கு எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன், நான் பார்த்த விஷயங்களை. அண்ட் செகண்ட் விஷயம், இப்போ கொரோனா வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கான அனலைசிஸை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு அவேர்னஸாக கொஞ்சம் பேசிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கே இந்த வீடியோ பண்ணணும் தோணுச்சுன்னு சொல்லிடுறேன். அண்ட் ஆப்வியஸாக இந்த ஒரு வாரத்திலே மூணு நாலு தடவை பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது எப்படியும் சுற்றி முதி பார்த்துட்டு தான் உட்காந்துருப்போம். அண்ட் இப்போலாம் வந்து முன்னாலாம் வந்து ஒரு பத்து பேர், ஒரு ரெண்டு பேர் மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து அப்போது இந்த லாக்டவுன் முடிஞ்ச டைமில் போட்டிருந்தாங்க. அண்ட் திரும்பி இன்க்ரீஸ் ஆகுது, கொரோனா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப ஹையாக போயிடுச்சு அப்படிங்கிறனால எனக்கு பத்துக்கு பத்துமே போட்டிருந்த காலம்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒம்பதாச்சு. அண்ட் இப்போது நான் போயிட்டு வந்த இந்த ஒரு வாரத்தில் மூணு நாலு தடவை போயிட்டு வந்தப்போ கவனிச்சது என்னன்னா, பத்து பேருக்கு ரெண்டு பேரோ மூணு பேரோ தான் மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சேன். கண்டிப்பாக இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துச்சு இல்லை, ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது அதில் செகண்ட் வேவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் ஓகே கொரோனா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். அண்ட் இப்போ ஆப்வியஸாக முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க தேர்ட் வேவ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் தெரிஞ்சுமே நிறைய பேர் மாஸ்க் போடாமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் இப்போது மாஸ்க் போட்டால் சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அது கூட ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக சின்ன பசங்களே கொஞ்சம் இப்போ என் ஏஜில் இருக்கவங்களே நிறைய பேர் போடாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆப்வியஸாக ஏன் போடாமல் இருக்காங்க, அந்த அவேர்னஸ் குறைஞ்சி போச்சா இல்லை கொரோனாலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி லத்தாச்சிக்காக இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அண்ட் இத்தனைக்கும் முன்னாடியே சொல்லிட்டாங்க தேர்ட் வேவ்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. மக்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவர்மெண்ட் அது வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் மக்கள் வந்து இதுக்கான அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி போகிற பாருங்கன்னா, கடைசி பத்து நாளில் எவ்வளோ கொரோனா பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதில் பாருங்கள், தமிழ்நாடு வருது 1400 1800 வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. 1800 700 700 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. திரும்பி 1800 திரும்பி 1900 போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, திரும்பி இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ தேர்ட் வேவுக்கான ப்ரெடிக்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி திரும்பி தேர்ட் வேவ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏன் மாஸ்க் போடாமல் இருக்காங்க, அந்த அவேர்னஸ் தெரியாமல் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஆப்வியஸாக லாக்டவுன் போடும்போது நிறைய பேர் கஷ்டமாக இருந்தாங்க, பட் பஸ் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் நம்ம வேலைலாம் செய்யணும் அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. பட் லாக்டவுன் முடிஞ்சோன்னா அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச விஷயம் என்னென்னா மாஸ்க் போடுறது. ஸோ அதையாச்சும் நம்ம அட்லீஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அண்ட் அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஆப்வியஸாக அந்த பஸ்ஸில் போனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்க இந்த மாதிரி ப்ரோலாம் போடவே மாட்டாங்க ப்ரோ, கொரோனாலாம் பயமே இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த கமெண்ட் சொல்லுங்கள். ஆப்வியஸாக வயசானவங்களாம் கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், ஸோ அவங்களாம் மூச்சு விட முடியாது, அதனால் இப்படி சும்மா எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து விட்ருப்பாங்க. அட்லீஸ்ட் சானிடைசர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ சானிடைசர் எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் ஆப்வியஸாக அந்த மாஸ்க்கும் போகிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. சும்மா தப்பிலாம் ஜாலியாக அப்படி இப்போ நான் பார்க்குறதுனா, நான் நேற்று பஸ்ஸில் போனப்போ ரெண்டு மூணு வயசானவங்க தான் வந்து மாஸ்க் போட்டிருந்தேன். நான் மாஸ்க் போட்டிருந்தேன் பட் ஒரு ரெண்டு மூணு வயசானவங்க தான் மாஸ்க் போட்டதை நல்லா பார்க்க முடிஞ்சு. பட் என்ன மாதிரி என் ஏஜில் இருக்கவங்க கூட அதை போடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த தேர்வு தடுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இத்தனை நாள் ரெண்டு தடவை ரெண்டு வருஷம் 2020 இருக்கட்டும் 21 இருக்கட்டும் ரெண்டு வருஷம் நம்ம லாக்டவுனில் இருந்து முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் அந்த அவேர்னஸை தாண்டி அந்த பயம் ஒன்று இருக்குல்ல, திரும்பி லாக்டவுன் போட்டால் என்ன ஆகுது, நம்ம வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்குல்ல, அதை நினச்சாச்சும் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சானிடைசர் போடுறது. மாஸ்க் சானிடைசர் கூட இப்போ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பட் மாஸ்க் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அண்ட் ஆப்வியஸாக இந்த மாதிரி துணி மாஸ்க் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மாஸ்க் போட்டால் எந்த அளவுக்கு அந்த எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கீழே கமெண்ட்டில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை பார்த்து எந்த மாஸ்க் போட்டால் நம்மளால் அந்த கொரோனாலேருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆப்வியஸாக இந்த மாதிரியே வந்து கொரோனா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எபிசோட் என்ன தெரிஞ்சு போன வருஷம் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக அதுலேயும் இதே தான் பேசியிருந்தேன். பட் அப்போது செகண்ட் வேவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட்லாம் பண்ணல, பட் இப்போ தேர்ட் வேவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காகவே நம்ம மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் என்னென்னமோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன், பட் ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ப்ரோ பயமே இல்லாமல் இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, பஸ்ஸில் பார்க்குறீங்களா இல்லை எங்கேயாச்சும் ரோட்டில் பார்க்கும்போது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் சீர் மிஸ்ஸில் பார்க்கலாம் வரைக்கும் ஸ்டேட் அந்த ஆக்சுவலாக இந்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் முன்னாடியே ஆக்சுவலாக புதன்கிழமையே நம்ம போகணும்னு நினச்சேன். அண்ட் கொஞ்சம் டைம் இழுத்து 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 சாட்டர்டே வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் சீம் நெக்ஸ்ட் வீடியோ உடனே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் சீர் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை.